ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா நியூஸ் டாக். இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும் போது ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே 50 ரூபீஸ் கிடைக்கும். ஓகே, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, நம்ம எப்பயும் நம்ம நியூஸ் பார்க்கும்போது அதே மாதிரி தான், இதில் வரக்கூடிய நியூஸை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். நான் வந்து இங்கிலீஷில் வச்சுருக்கிறதுனால எனக்கு இங்கிலீஷில் வருது, நீங்கள் தமிழில் படிக்கிறதா இருந்தால் மீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழில் மாற்றியும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம்பேஜில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் இருக்குது, சாரி காயின்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட 1000 காயின்ஸ் தான் இருக்குது. ஓகே, இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுனா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு நியூஸுக்கு உங்களுக்கு 15 காயின்ஸ் கிடைக்கும். இதே நியூஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணால் உங்களுக்கு 50 காயின்ஸ் கிடைக்கும். நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது டெய்லி இந்த மாதிரி டாஸ்க் மாதிரி கிடைக்கும், நிறையா டாஸ்க் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு காயின்ஸ் மாதிரி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி காயின்ஸாக வர்றதை நம்ம எப்படி அமௌண்ட்டாக மாற்றுறதுன்னா, 24 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் வந்து நமக்கு காயின்ஸ்லாம் அமௌண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 50 காயின்ஸ் கிடச்சிருக்கு, இது வந்து என்னோட காயின்ஸில் ஆட் ஆயிரும். இதில் வேறு எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக நியூஸ் படிக்கிறது அப்படின்னா டெய்லி டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது கிளிக் பண்ணுறது மூலமாக ஆடு வரக்கூடிய ஆடை கிளிக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த ஆப்பில். இதில் பார்த்தீங்கன்னா செக்இன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக்இன் கொடுத்து நீங்கள் டெய்லி செக் பண்ணால் உங்களுக்கு டெய்லி காயின்ஸ் மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்னிங் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1900 ரூபா நான் இதுவரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணது, அப்புறம் டெய்லி அவங்களோட ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணாலும் எனக்கு கமிஷன் கிடைக்கும். என்னோடய வித்ட்ரால் ப்ரூஃபு இதில் பார்த்தீங்கன்னா, நான் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 231 ரூபாய்க்கு நான் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கேன், அது வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 41 ரூபீஸ் என்னோடய பேலன்ஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா, இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நம்ம பேடிஎம்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட்லாம் எப்போ ரிசீவ் ஆகணும்னா, நம்ம வந்து இப்போ ரீசார்ஜ் கொடுத்தா நம்ம 2-3 டேஸில் நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா செக்இன் இருக்குது பார்த்தீங்களா, செக்இன் இருக்கிறதுல வந்து நம்ம டெய்லி ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு செக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணும் போது உங்களுக்கு காயின்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்பில் வந்து மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் இருந்தால் தான், 200 ரூபாய் இருந்தால் தான் நம்ம பேடிஎம்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகே, இதே வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணிங்கன்னா, உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஒருத்தருக்கு 14 ரூபாய் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு 14 ரூபாய் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 500, அவர் ரீடு அதாவது அவர் நியூஸ் ஏதாவது இந்த ஆப்பில் படித்தா உங்களுக்கு 500 கிடைக்கும். இந்த மாதிரி 3 நாள் உங்களுக்கு கிடைக்கும், 3500 காயின்ஸ் கிடைக்கும். இதே அவர் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ வந்து அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 500 காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தரை பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 1 வீக்கில் நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டா அதில் தனியாக ஒரு ஆஃபர் கிடைக்கும். அந்த மாதிரி
இந்த ஆப்பில் நியூஸ் ரீட் பண்ணுறது, அப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ஏர்னிங் சோர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல்ஸ், அதாவது நான் ரெஃபர் பண்ணுவேங்க. ஓகே, இந்த ஆப்பில் இருந்து எனக்கு பேடிஎம்மில் ரிசீவ் பண்ணதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்கள். நான் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ண 231 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரெடிட் ஆகிருக்கு. நவம்பர் 9 நியூ ஸ்டாக் 231 ருபீஸ், அதாவது இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. அதேமாதிரி நான் இதுக்கு முன்னாடி வாங்கின பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 221 ரூபா. இந்த மாதிரி எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நியூ ஸ்டாக்கில் பேமெண்ட் கிரெடிட் ஆக எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஒரு சில டைம் 4 டேஸ் கூட ஆகலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 1 டேலேயே கிரெடிட் ஆயிரும். ஓகே, இந்த அமௌண்ட்லாம் எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா பிரச்சனை இல்லை. அப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியலைனா அப்படியே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டாக் ஆப்போட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.